ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷாஷா எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன் 1 Part 5 பார்க்க போகிறோம். Part 1, 2, 3, 4 இதுக்கு முந்தின வீடியோஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதோடய லெசன் 1 முடிஞ்சது, நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 2 கொடுக்குறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கணம், இலக்கணத்தில் எழுத்து சொல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. எழுத்து எழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து மொத்தமாக 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரழப்படை, ஒற்றழப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது 10 சார்பெழுத்துக்கள். இதில் வந்து உயிரழப்படை, ஒற்றழப்படை ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். அலப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீண்டு ஒழித்தல். அலப்படை அலப்படுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பொருள்படும். ஃபஸ்ட்டு உயிரிழப்படை, செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தம் தம் அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும். உயிரிழப்படை 3 வகைப்படும். செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. செயல் இசை அளப்படைனா என்னன்னு பார்க்கலாம். செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அதை எடுத்து செயலில் அளப்படுப்பது செயலிசை அளப்படை எனப்படும். இதை வந்து இசை நிறை அளப்படை என்றும் கூறுவர். இது மொழி முதல் இடை இறுதி 3 இடங்கள்லையுமே இது வந்து வரும். நெக்ஸ்ட்டு இன்னிசை அளப்படை, செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசையை குரல் நெடிலாக்கி அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். நெக்ஸ்ட்டு சொல்லிசை அளபடை, சொல்லிசை அளபடையில் செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். நெக்ஸ்ட்டு ஒற்றளபடை, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் இங் இன் இன் இம் இவ் இவ் இல் ஆகிய 10 அக்கென்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளப்படை எனப்படும். அடுத்தது சொல், ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். அடுத்தது மொழி, 3 வகை மொழிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகை மொழிகள் உண்டு. தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழின்னு சொல்லுவோம். தொடர்மொழினா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர்மொழி. பொதுமொழிங்கிறது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 8, இது வந்து 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை அப்படிங்கிறது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இதுவே தனித்தனித்து காணப்படும் போது தனி பொருள் தரும். L+2 என பொருள் தரும். வேம்+கைன்னு இது வந்து பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர்கள், ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். ஈதல், நடத்தல். நெக்ஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும். வினை அடி, நட, விகுதி, தல், நடத்தல் தொழிற்பெயர். நெக்ஸ்ட், எதிர்மறை தொழிற்பெயர்கள், எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை, கொல்லாமை, இதெல்லாம் இதோட எடுத்துக்காட்டுகள். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர், விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். எடுத்துக்காட்டு உரை, அடி. நெக்ஸ்ட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். தொழிற்பெயர் வந்து கெடுத்தல், முதல்நிலை தொழிற்பெயர் வந்து கெடு, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா கேடு. திரிந்து ஃபஸ்ட்டு இது வந்து சுழியா ரெட் இந்த நெட்டொழியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து வினையால் அணையும் பெயர்,
ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும். நெக்ஸ்ட்டு, தொழிற்பெயர்க்கும் வினையால் அணையும் பெயருக்கும் இடையுள்ள வேறுபாடு. தொழிற்பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படர்க்கைக்கே உரியது, வினையால் அணையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். நெக்ஸ்ட்டு, வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவன், படித்தவர். நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வவல் உயிரெழுத்து, கன்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோக்ராம் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். நெக்ஸ்ட்டு அறிவை விரிவு செய்ல பார்ப்போம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். நெக்ஸ்ட்டு தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். தேங்க்யூ. இவ்வளோதான் ஃபஸ்ட்டு லெசன். நெக்ஸ்ட்டு லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.